செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை 24ஆம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 8ஆம் நாள் அஷ்டமி இன்றைக்கு அதிகாலையில் 1:52 நாளை அதிகாலை 12:23 வரை இருக்கிறது அஷ்டமி. பைரவர் வழிபாடு மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு தரும். சிவ வழிபாடும் சிறந்தது. அஷ்டமியில் பைரவர் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்வது மிகப்பெரிய பேறு கிடைக்கும். இந்த திருமணமாகாதவர்கள்லாம் அஷ்டமி தினத்தில் போய் பைரவரை தரிசனம் செய்வது கூடிய விரைவில் விவாகம் நடைபெறக்கூடிய ஒரு உத்தமமான செயல் உண்டாகும். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை, ராகு காலம் 1:30 முதல் 3:00 வரை, குளிகை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை. ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு, சனி, சந்திரன். முருகர் வழிபாடு செய்வதும் பைரவர் வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு தரும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும், பயணங்களில் கவனத்துடன் செல்லவும், இளைய உடன் பிறப்புகளிடம் கனிவாக நடந்து கொள்ளவும், தொழிலில் செய்த புதுவிதமான முயற்சிக்கான பலன்கள் காலதாமதமாகத்தான் கிடைக்கும். சில நேரங்களில் அமைதியாக இருப்பது மேஷராசிக்காரர்களுக்கு சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான சூழல் உண்டாகும். தந்தை வழி தொழிலால் நற்பெயர் கிடைக்கும். தெய்வ காரியங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வழக்கறிஞர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாள். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் கீர்த்தி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். மிதுனராசி அன்பர்களே, பிள்ளைகளின் ஆதரவால் தொழிலில் எண்ணிய லாபம் உண்டாகும். வீண் அலைச்சல்களால் சோர்வு ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவர்களை விமர்சனம் செய்யாதீர்கள். எதிர்காலம் சம்பந்தமான பணிகளை செய்வீர்கள். சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். மிதுனராசிக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக இருத்தல் சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிற காரியம் இந்த மிதுனராசிக்காரர்கள் அவ்வப்போது செய்வார்கள். அதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். கடகராசி அன்பர்களே, உயர்கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும். பிள்ளைகளின் மூலம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். மனைவி வழி உறவினர்களின் மூலம் பொருள் வரவு மேம்படும். புதிய முயற்சிகளில் எண்ணிய லாபம் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றியடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினரிடம் கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைகளை முடிப்பீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கின்ற நாள். கன்னியாராசி அன்பர்களே, கால்நடைகளின் மூலம் எண்ணிய லாபம் உண்டாகும்.
தாய் வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். சந்தேக உணர்வினால் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றுகின்ற சூழல் ஏற்படும். எண்ணங்களில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். பணிகளில் பொறுப்புகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். துலாம் ராசி என்பர்களே, தொழிலில் புதுவிதமான யுக்திகளால் எண்ணிய வெற்றி உண்டாகும். பணியில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவால் மேன்மை கிடைக்கும். நண்பர்களின் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாளாக தென்படுகிறது. ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய விசேஷத்தை தரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, முயற்சிக்கேற்ற லாபம் உண்டாகும். எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். சகோதர உறவுகளால் மேன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். அதிகார பதவியில் உள்ள உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து அதை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களின் மூலம் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். புதிய வேலையாட்களை நியமிப்பீர்கள். தாயின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மகர ராசி என்பர்களே, பிள்ளைகள் உங்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார்கள். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். மனதில் சேமிப்பு மற்றும் வசதி வாய்ப்புகள் தொடர்பான எண்ணங்கள் தோன்றும். பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும். விருந்துகளை பங்கேற்று மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபிட்சமான நாள். கும்பராசி அன்பர்களே, தொழில் சம்பந்தமான புதிய முதலீடுகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதில் சிறு தடங்கல்கள் உண்டாகலாம். உடல் தோற்றப்பொழிவு மேம்பாட்டிற்கான பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் உண்டாகும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதும், இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தலையிட்டால் உங்களுக்கு லாஸ் தான் மிஞ்சும். மீனராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வணக்கம்.